friends, welcome to Cook with Sara. In the video, we will make chicken wedges super cutlet. We will skip the video. We will skip the video. We will skip the video. Chicken cutlet is chicken and cut the chicken. We cut the chicken. We will mix the chicken. அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு சிறிதளவு இஞ்சி பச்சை மிளகாய் காத்துக்கு தகுந்த மாதிரி சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் அரைச்சிட்டு வந்ததை இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம் இதுக்கு கூட கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல dry bread எடுத்து நம்ம அரைச்சுக்கலாம் இதல bread scrub இருந்தா நம்ம அதையே சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸா அரைச்சிட்டு இது இந்த chicken உடைய நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுல பாதி வந்து நம்ம தனியா வெச்சுக்கணும் நல்லா mix பண்ணிக்கணும் இத சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமே எல்லாத்தையும் அரைச்சு வெச்சுக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து ரவுண்டா ஒரு உருண்டை எடுத்து அதல நடுல வடை மாதிரி நீங்க போட்டாலும் சரி இல்ல சும்மா நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்ல வெச்சு தட்டினாலும் சரி இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா முயாதியுமே வந்து தட்டி எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பிளேட்ல மீதி இருக்கிற ஸ்க்ரப் பிரெட் ஸ்க்ரப் எல்லாத்தையும் எடுத்து வெச்சுக்கலாம் பிரெட் தூளை ஒவ்வொரு பவுல்ல வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்து உடைச்சு ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து அடிச்சு விட்டு வெச்சுக்கணும் இது நல்லா இப்ப கலந்து வெச்சாச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க சிக்கனை ஃபர்ஸ்ட் முட்டையில டிப் பண்ணி எடுத்துக்கணும் இது உடைஞ்சிரும்லாம் பயப்பட வேண்டாம் அப்படியே இருக்கும் நீங்க அலங்காம சூப்பரா அழகா டிப் பண்ணி எடுக்கலாம் முட்டையில போட்டீங்கனாவே நீங்க வந்து அது உடையவே உடையாது நல்ல வலுவுன்னு நல்ல ஒட்டிக்கும் அதனால நீங்க பயம் இல்லாம போட்டுட்டு அதை எடுத்து பிரெட்ல போட்டு நல்லா வந்து dry கை ஈரம் இல்லாம வச்சிட்டு நீங்க இங்கிட்ட ஒரு பரட்ட அங்கட்ட ஒரு பரட்ட பரட்டி எடுத்து வெச்சுக்கோங்க இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் வந்து செஞ்சு எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ ஒரு வாணல்ல தேவையான அளவு oil சேர்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு chicken கட்லட்டையும் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் வந்து golden brown வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும் இது நீங்க குழந்தைகள்கிட்ட கொடுத்தா அவ்வளோ சூப்பரா சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு பக்கம் வெந்திருச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க பச்சை மிளகாயோட காரம் நமக்கு பிரெட் உடைய அந்த ஸ்வீட்னஸ் சேர்ந்து நல்ல ஒரு மாதிரி chicken அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கடையில கூட கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் வந்து golden brown வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வெந்துரும் வேகலாம் பயப்பட வேண்டியதுல சூப்பரா வெந்துரும் அதே மாதிரி பாருங்க எண்ணெயில உடையவே இல்ல இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமா tomato sauce சேர்த்து அழகா டிப் பண்ணி எடுத்தா சூப்பரான chicken cutlet ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே பை